வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்றைய இந்திக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா சில டிப்ஸ்கள் நம்ம வந்து வாஸ்துப்படி சில விஷயங்களை பார்க்க போகிறோம் வாஸ்து டிப்ஸ்கள் இந்த டிப்ஸ்கள் எல்லாமே ரொம்பவும் பவர்ஃபுல்லான டிப்ஸ்கள் மிகவும் பரிசோதிக்கப்பட்டு எல்லா இடத்துலையுமே செக் பண்ணிப்பட்டு அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தான் உங்களுக்கு பகிர்றோம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் மறக்காமல் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் ஒருவருடைய வீட்டில் செல்வ வளம் பெறுகிறதுக்கு உதவும் சில தெய்வீக வாஸ்து குறிப்புகள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அவற்றை நாம் செய்தாலே போதும் வாழ்வில் எளிதில் பணக்காரர்களாகிவிடலாம் என்று சொல்லப்படுகின்றது இந்த வாஸ்து டிப்ஸ் மூலம் வீட்டில் பணம் வைக்கும் பெட்டி மற்றும் வேட்டியும் பெருக்கி பெட்டியை தெற்கு அல்லது தென்மேற்கு பகுதியில் வைக்கவும் அந்த பெட்டியானது திறக்கும் போது வடக்கு நோக்கி ஒவ்வொரு முறை திறக்கும் போதும் குபேரன் பெட்டியில் செல்வத்தை நிரப்ப வழி செய்வாராம் சரிங்களா அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன டைரக்ஷன் சொல்றன்றதா இன்னொரு தடவை சொல்றேன் வீட்டில் வைக்கிற பணம் வைக்கும் பெட்டி இல்லைன்னா பீரோ இந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க சரிங்களா பீரோ வைக்கிறீங்க அதில் வைக்கிறீங்களோ இல்ல நகலாரத்துல போட்டு வைப்பீங்களா அதெல்லாமே சேர்த்துங்க ஹோம்பட்டி தெற்கு அல்லது தென்மேற்கு பகுதியில் தான் வைக்கணும் தெற்கு இல்லைன்னா தென்மேற்கு பகுதியில் வைக்கவும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க அதில் தான் வைக்கணும் அந்த பெட்டியானது திறக்கும்போது எப்படி பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி ஒவ்வொரு முறை போதும் ஓகேங்களா அங்கே வச்சுட்டு நீங்கள் திருக்கும் போது அது கண்டிப்பாக வடக்கு நோக்கி தான் நீங்கள் திருப்ப வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து மாற்றி திருப்பக்கூடாது வடக்கு நோக்கி வச்சு தான் நீங்கள் அதை திருப்பணும் அப்படி திருப்பும்போது ஒவ்வொரு முறையும் திருக்கும் போது பார்த்தீங்கன்னா குபேரன் வந்து அந்த பெட்டியில் வந்து செல்வத்தை நிரப்பத்துக்கு வழி செய்வாராம் அப்படின்னு வாஸ்துவில் ஒரு ஐதீகம் இருக்குது இன்னொன்று ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது எப்போதுமே வீட்டுடைய வடகிழக்கு பகுதியில் எந்த ஒரு பொருளையும் தயவு செய்து வைக்காதீர்கள் வட கிழக்கு பகுதியில் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் வைக்காதீர்கள் வீட்டின் இந்த திசையின் மாடி படுகி படிக்கட்டுக்கு கூட வைக்கக்கூடாது மிகவும் கனமான இயந்திரங்களும் இப்பகுதியில் வைப்பதை தவிர்த்து விடுங்கள் வீட்டில் உள்ள குழாயில் எப்போதுமே நீர் வடிந்தவாறு இருந்தால் உடனே அது செய்ய செய்யுங்கள் இல்லாவிட்டால் அதிலிருந்து வெளியேறும் நீரை போல் வீட்டில் உள்ள செல்வ நிலையெல்லாம் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பணம் வைக்கிற பெட்டி முன்னாடி ஒரு கண்ணாடி வைப்பதனால பெட்டியில் உள்ள பணம் மீண்டும் பிரதிபலித்து செல்வம் நிலையை இரட்டிப்பாகும் நீங்க இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த பணம் வைக்கிற பெட்டிக்கு முன்னாடி ஒரு சின்னதா கண்ணாடி மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க கண்ணாடி இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா ஆப்போசிட்டில் அது எப்பவுமே வந்து அது ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா அப்படி வைங்க உங்கள் வீட்டில் இருந்து அதிகமாக செலவாகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காசு ஓகேங்களா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் என்ன பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு கனமான பொருளை கொண்டு போய்ட்டு வீட்டோடைய தென்மேற்கு பகுதியில் வைச்சிருங்க சரிங்களா தென்மேற்கு பகுதியில் நீங்கள் அதை வைக்க வேண்டும் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டிலருந்து பணம் செலவாகிறது கம்மியாகும் வீட்டுடைய வடக்கு பகுதி இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து பச்சை நிற வண்ணத்தை பூசுவதன் மூலம் வீட்டில் செல்வநிலையை மேம்படுத்தலாம் வீட்டின் வடக்கு பகுதியில் வடக்கு பகுதியில் வந்து பச்சை கலர் பெயிண்டை நீங்கள் பூசுவதாக இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வீட்டுடைய செல்வநிலையை அது மேம்படுத்த உதவும் சரியா இப்போ எத்தனை டிப்ஸ் பார்த்துருப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டிப்ஸ் இது இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆறு டிப்ஸும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிகவும் எல்லாமே இப்போ இதுவானது அடுத்தது ஏழாவது டிப்ஸ் என்னென்னா வீட்டில் நாற்காலி அல்லது சோஃபாவை வடக்கு நோக்கி அமருமாறு தெற்கு பகுதியில் வைக்க வேண்டுங்க இதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும் வீட்டில் இருக்க நாற்காலி சோஃபாலாம் எங்கே இருக்குங்கன்னா வடக்கு நோக்கி அமருமாறு தெற்கு பகுதியில் வைக்கணுங்க சரிங்களா அப்படி வச்சிங்கன்னா அதை மட்டுந்தான் அது நல்லா உங்களுக்கு வேலை செய்யும் அடுத்தது நீங்கள் தங்கும் வீட்டின் முன் உயரமான கட்டிடங்களோ அல்லது கோவிலோ இருந்தால் அதை வீட்டில் உள்ள செல்வ வளத்தை குறைக்கும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உயரமான பெரிய பெரிய பில்டிங்கு இல்லை பெரிய பெரிய கோவில் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதோடைய நிழல் உங்கள் வீட்டு மேலே படாத மாதிரி இருக்கணும் அப்படி பட்டுருச்சுன்னா உங்களுடைய செல்வ வளம் குறைய ஆரம்பிக்கும் ஒன்பதாவது பரிகாரம் வீட்டினுடைய மையப்பகுதியில் எந்த ஒரு பொருளையும் வைக்காதீர்கள் எப்போதுமே வீட்டின் மையப்பகுதி ஃப்ரீயாக இருந்தால்தான் அந்த வீட்டில் செல்வம் கொட்டும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டிசைனுன்ற பேரில் நடுவில் வந்து இந்த காட்டெல்லாம் விரிக்கிறாங்க மேட் மாதிரிலாம் விரிக்கிறாங்க அது கூட ஓகே பரவாயில்ல ஆனால் அதுக்கு மேலே அந்த டீப்பாய் வைக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் வந்து இந்த இதெல்லாம் இதில் தூத்திட்டு வந்து வைக்கிறாங்க அந்த மாதிரி வீட்டுடைய மையப்பகுதி வந்து எப்போவுமே காலியாக தாங்க இருக்கணும் சென்டர் பகுதி எப்போவுமே காலியாக வைங்க தயவு செய்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபர்னிச்சரையோ இல்லை வந்து கிளாஸையோ இதை வச்சு வந்து ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அதுக்குன்னு வந்து அங்கே வந்து வைக்காதீங்க அது வீட்டில் இருக்கிற செல்வத்தை கோ கூட்டாது குறைக்க தான் செய்யும் சரிங்களா அதுக்கு அடுத்தது வீட்டில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவு எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் ஒருவேளை மிகவும் மழுக்குடன் இருந்தால் பின் வீட்டில் உள்ள செல்வம் எல்லாமே பறந்து போயிடும் நம்ம வீட்டிலெல்லாம் நிறைய வீட்டில் பார்த்துருக்கீங்க சில ஜன்னல்களை நீங்கள் தொடக்க முடியாத நிலமை கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஜன்னலை போய் தயவு செய்து கொஞ்சம் தொடச்சிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவும் நல்லதாக அமையும் சரிங்களா அதை ஒன்று பண்ணிக்கோங்க அடுத்தது வீட்டில் இருக்க மீன் தொட்டி எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியில் வைப்பதன் மூலம் செல்வ வளத்தை நீங்கள் அதிகரிக்க முடியும் வடகிழக்கு பகுதியில் தாங்க அதை வைக்கணும் சரிங்களா வீட்டில் சுவற்றில் தொங்கப்பட்டிருக்க கடிகாரம் எப்போதுமே ஓடிக்கிட்டே தாங்க இருக்கணும் அது எப்போவுமே நிற்கக்கூடாது நின்றுடுச்சுன்னா தயவு செய்து உடனே போய்ட்டு ஒரு பேட்டரி வாங்கிட்டு வந்து போட்டு அதை ஓட வைங்க இல்லை வேறு எதனா பிரச்சனைனா அதை பார்த்து சரி செய்ய வீடுங்க அப்படி வீட்டில் ஓடாத கடிகாரம் இருந்தால் அது நமக்கு செல்வ விரயத்தை கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தது ஒரு வேலை கடிகாரம் மடம் இருந்தால் அந்த வீட்டினுடைய வருமானம் கண்டிப்பாக இருக்கும் அதுதான் அப்புறம் தலைவருடைய வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும் இது மாதிரி நிறைய வந்து நம்ம முன்னாடி கூட சொல்லியிருக்கோம் குடும்பத்தூர் தலைவருடைய வீட்டை வீட்டில் வந்து வடகிழக்கு பகுதியில் தூங்குவதை அவர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படி பண்ணிட்டார்னா அது பரவாயில்ல அங்கே அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக சொல்லுவரையும் இருந்துகிட்டே இருக்கும் சரியானே இதுதான் வந்து நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க பன்னெண்டு டிப்ஸ் மறக்காமல் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் விரைவில் உங்கள் வீட்டில் ஏற்படும் செல்வ வளம் அதிகரிக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு வித விஷயங்களோட சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்